ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா விஜி சமையல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பருப்பு போலி தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தாளாரமாக விட்டு கொஞ்சம் லூஸாக தாங்க பிசையணும். சப்பாத்திக்கெலாம் பிசைகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லூஸாக பிசையணும். இதுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கணும். நான் முதல்ல சேர்க்க மறந்துட்டேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா அப்படி இழுத்தா வர்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. பிசைஞ்சிக்கிட்டு நல்லா அடித்து அடித்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா அதை ஃபுல்லாக இது பண்ணி வச்சிடலாம். மேலே காயாமல் இருக்கும். இதுக்கு பூர்ணம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். சும்மா ஒரு 1/2 பங்கு அளவுக்கு வெந்தால் போதுங்க. ரொம்ப வெந்தால் குழகுழன்னு ஆகிடும். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம பவுடர் ஆக்கிக்கலாம். இந்த அளவுக்கு பவுடர் ஆக்கிக்கோங்க. 1-2 முழுசாக இருந்தால் கூட பரவாயில்ல. கடலைப்பருப்பு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வெல்லம். நீங்கள் எடுக்கிற அளவை பொறுத்து தான், எந்த அளவுக்கு வெல்லம் எடுக்கிறீங்களோ, கடலைப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வெல்லம் இனிப்பு. இப்போ 1 முடி தேங்காய் திருவி அதில் சேர்த்துக்கலாம். இது அப்படியே எல்லாம் வெல்லம் கரைஞ்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். அந்தளவுக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாங்க. இதில் சும்மா 1-2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாகிற அளவுக்கு கலந்துக்கிட்டிங்கன்னா ஆறுனதும் அது கரெக்டாகிடும். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். அவ்வளோதான். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி அதை வச்சிடலாம். அது ஆறட்டும். அதுக்குள்ளே மாவும் ஊறி இருக்கும் பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா இழுக்கிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்போ இதை நம்ம உருண்டை உருட்டிக்கலாம். இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு செஞ்சுக்கிட்டு மீதி மாவும் கொஞ்சம் பூர்ணம் இருந்தால் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். தேவைப்படுறப்ப அப்படியே எடுத்து தட்டிக்கலாம். சூடாக கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். ஒரு 10 நாள் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அங்கங்கே ஒரு கடலைப்பருப்பு இருந்தால் கூட சாப்பிடக்குள்ள நல்லா தாங்க இருக்கும். ரொம்ப போட்டு பவுடர் ஆக்கணும்னு இல்லை. இந்த கொஞ்சம் நொர நொரப்பாகவே அரைச்சிக்கலாம் நம்ம கடலைப்பருப்பை. இப்போ மாவை நல்லா கையாலே விரித்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டு செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் சரியாக வரலைன்னா நீங்கள் வாழை இலையில் கூட தட்டிக்கலாம். பூர்ணத்தை நடுவில் வச்சு நல்லா நம்ம மூடிக்கலாம். மூடிக்கிட்டு திரும்ப உருட்டிக்கிட்டு இது வந்து கட்டையால் தேய்க்கக்கூடாது. அப்படியே கையாலே நம்ம விரித்து விட வேண்டியது தான். மாவு மைதா மாவு நீங்கள் கரெக்டாக பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு எப்படி தட்டினாலும் அழகாக வரும். ஒட்டாது, கொள்ளாது. இப்போ பாருங்கள், நல்லா அழகாக நம்ம கையாலே விரிக்கலாம் அந்த மாவு. இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் ஒன்றும் செஞ்சு காமிச்சிட்றேன். காற்று போகாமல் நல்லா டைட்டாக மூடிக்கோங்க. மூடிக்கிட்டு உருட்டிக்கிட்டு அப்படியே கட்டையில் வச்சோ இலையில் வச்சோ நம்ம மட்டும் தேய்க்க வேண்டியது தான். மாவு மட்டும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா அடித்து அடித்து பிசைஞ்சிக்கோங்க. இதில் மாவு பிசைகிறது மட்டும்தான் வேலை. பூர்ணம் இதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் அடுப்பில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இது நான்ஸ்டிக்கை விட இரும்பு இல்லை இண்டாலியா அந்த மாதிரி கல்லில் செய்யுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் விட்டு 2 பக்கமும் கொஞ்சம் நல்லா சேவக்க சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான். மேலே இருக்க மாவு மட்டும்தான் வேகணும். உள்ளே பூர்ணம் நம்மளுக்கு ஏற்கனவே வெந்தது தான். பாருங்கள், நல்லா அழகாக வரும். சாப்பிடவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மாவு நம்ம அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.